Hi friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எகிப்தில் முதன்முறையாக திறக்கப்பட்ட 4400 ஆண்டுகள் பழமையான கல்லறையை பற்றியும் அதில் என்ன எழுதி இருந்தது அந்த கல்லறைக்குள் என்னென்ன பொருட்கள் இருந்தது என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. ஓகே, முதலாவதாக இந்த கல்லறை யாருடையது, எதனால் இதற்கு இவ்வளவு சிறப்பு என்பதை பற்றி பார்க்கலாம். எகிப்தின் பிரமிட் காலத்தின் போது வாழ்ந்த வாக்டே என்ற நன்கு அறியப்பட்ட மனிதர் இருந்து எகிப்தில் உள்ள ஹெய்ரா என்ற பாலைவனத்தில் உள்ள அரச கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த கல்லறை எப்படி இருந்தது, எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை பார்க்கும்போது இந்த 4400 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்லறை வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் இருந்துள்ளது. இது மணல் தளத்தில் இருந்து 16 அடி ஆழத்தில் இருந்து கண்டறியப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த கல்லறையின் சுவர்களில் மிகவும் அழகான சுவர் ஓவியங்களும் பல அதிர்ச்சியூட்டும் புகைப்படங்களும் அது மட்டுமல்லாமல் பல கல்வெட்டுகளும் இடம்பெற்றிருந்துள்ளது. இந்த நவீன காலங்களில் நம்மால் இப்படி ஒரு கல்லறையை பார்க்க முடியாத சூழ்நிலையில் இது கடந்த காலங்களில் அரச குடும்பத்தினர் எப்படி அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்பதை காட்டுகிறது. இப்போ இந்த கல்லறைக்குள் இருந்த உடல் யாருடையது, அவருடைய உடல் எப்படி இந்த அரச கல்லறை தோட்டத்திற்குள் வந்தது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த கல்லறை ஒரு உயர் அதிகாரியின் கல்லறை எனவும் இது பண்டைய எகிப்திய 5வது வம்சத்தின் அதிகார வர்க்கத்தை பற்றிய சிந்தனைகளை தருவதாகவும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த கல்லறையின் மூலம் பார்வோன் மன்னர்கள் மக்களை தங்கள் அதிகாரத்தின் கீழ் எப்படி வழிநடத்தி உள்ளனர் என்பதையும் காட்டுகிறது. இவர் ஒரு அரச உயர் அதிகாரியாக இருந்த போதும் எப்படி அரச கல்லறை தோட்டத்திற்குள் இவருடைய உடல் புதைக்கப்பட்டது என்றால் அது அவர் பார்வோன் மன்னர்களுடன் இருந்த நட்பையும் அவர் மத ரீதியாக வைத்துள்ள நம்பிக்கையின் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, இப்போ மிக முக்கியமாக இந்த கல்லறையில் என்ன எழுதப்பட்டிருந்தது, அதில் எழுதப்பட்டிருந்த எழுத்துகளுக்கு என்ன பொருள் என்பதை பற்றி பார்க்கலாம். இவரது கல்லறையின் கதவுகளுக்கு மேல் உள்ள கல்லால் செதுக்கப்பட்ட கல்வெட்டுகள் இவரது பணிகளை குறிப்பதாக உள்ளது. அதாவது இந்த கல்வெட்டுகளில் இவர் ஒரு அரச சுத்திகரிப்பு பாதிரியார் என்றும் ஒரு அரச மேற்பார்வையாளர் மற்றும் புனித வாழ்வின் ஆய்வாளர் என்றும் பொறிக்கப்பட்டுள்ளதாம். இந்த கல்லறையின் அளவை பற்றி பார்க்கும்போது இந்த கல்லறை செவ்வக வடிவம் கொண்ட 33 அடி அகலம் மற்றும் 10 அடி உயரத்தில் பல வண்ணங்கள் பூசப்பட்டு கல்வெட்டுகளால் மூடப்பட்டுள்ளதாம். இந்த கல்வெட்டுகள் மற்றும் வண்ணங்கள் அவரது மனைவி, அவரது தாய் மற்றும் அன்றாடம் வேட்டையாடும் காட்சிகள் மற்றும் இறுதி சடங்குகளுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களை சித்தரிக்கின்றதாம். அது மட்டுமல்லாமல் இந்த கல்லறையில் 26 சிறிய அடையாளம் காணப்படாத நபர்களின் சிலையும் இருந்துள்ளதாம். மீதமுள்ள அலங்காரமானது அடுத்த உலகின் சுற்றுச்சூழலை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.